ஆரம்பிங்கண்ணா. அண்ணா, அதாவது இந்த ஈரோடு இடைத்தேர்தல் எப்படி இருக்கு, பணபலம் அதிகார பலத்துக்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இந்த பிரச்சாரம் எப்படி இருக்கு? ஆனா நம்முடைய வேட்பாளர் அண்ணன் கே எஸ் தென்னரசு அவர்கள் இரண்டு முறை இங்கு எம்எல்ஏவாக இருந்தவர், மக்களுக்கு நண்பு அறிமுகமானவர், ஏழை பங்காளன், இன்னைக்கும் சுமை தூக்குவர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். சாதாரணமாக மக்கள் அஞ்சு மணிக்கு மார்க்கெட்டில் போய் பார்க்கலாம். மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, இவி கே எஸ் இளங்கோவன் எங்கே போய் பார்க்கறது? இன்னைக்கு 30 அமைச்சர்கள் வர்றாங்க, அவர்கள் அனைவருமே 27ஆம் தேதி சாயங்காலம் காணாமல் போயிடுவாங்க. 28ஆம் தேதி காலையிலே ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரே நபர் அண்ணன் கே எஸ் தென்னரசு அவர்கள். இந்த பணபலத்தை, படபலத்தை, அதிகார பலத்தை எல்லாம் தாண்டி மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர், இரட்டிலை சின்னத்தினுடைய வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர், எங்கள் அன்புக்குரிய அண்ணன் கே எஸ் தென்னரசு அவர்கள் வெற்றி பெறுவார் என்கின்ற நம்பிக்கை சாதாரண பொதுமக்களுக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது. நிச்சயமாக வெற்றி பெறுவார். ரொம்ப ரொம்ப தவறான உதாரணமா இருக்கேன். ஒரு பக்கம் என்ன சொல்றோம்னா, முன்னேறிய மாநிலம் தமிழகம் என்று சொல்லுகின்றோம், பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம், நானும் பெருமைப்பட்டுக் கொள்கின்றேன். எங்க மாநிலத்துக்கு வந்து பாருங்க எப்படி இருக்கு. சந்தி சிரிக்கும் அளவுக்கு திமுக தேர்தல் களத்தை வைத்திருக்கின்றார்கள். சந்தி சிரிக்கும் அளவுக்கு இந்தியா முழுவதுமே ஏளனமாக ஈரோடு கிழக்கு தொகுதியை பார்க்கும் அளவுக்கு இருக்கு. பட்டி போட்டு மக்களை அடைத்து வைத்திருக்கின்றார்கள். பட்டி போட்டு, பட்டிக்குள் உட்கார்ந்த 1000 ரூபா கல்ல, பிரஷர் குக்கரு, கேஸ் அடுப்பு, பட்டு சீலை, கொடம், 1000 ரூபாய், 500. எப்படி முதலமைச்சர் அவர்கள் தலை நிமிர்ந்த தமிழகம் திராவிட மாடல் என்று சொல்லுகின்றார், இதுதான் திராவிட மாடலா? ஆனால் இதையெல்லாம் தாண்டி மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். ஆமாப்பா, நீ எங்கிட்ட வாங்கின கொள்ளையடிச்ச பணத்தை தானே கொடுக்கற. திருமங்கலம் ஃபார்முலா வேலை மக்களுக்கு அப்ப புரியல. அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் ஃபார்முலா வேற மக்களுக்கு புரியல. ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்தவரை முழுமையாக உணர்ந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு பக்கம் இது கொடுப்பது தவறு என்று நாம் சொன்னாலும் கூட, இன்னொரு பக்கம் மக்கள் மனதிலே இது நம்முடைய பணம் நமக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. அதனால் உண்மையான வேட்பாளர் அண்ணன் கே எஸ் தென்னரசு அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் உண்மையை சொல்லணும்னாங்க, இது ரொம்ப ரொம்ப மோசமான, தமிழகத்தினுடைய ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய, இளைஞர்கள் அரசியல் பக்கமே தலை வைத்து படுக்க வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஈரோடு கிழக்கு தேர்தலில் அனைத்து விதமான அதிகார துஷ்பிரயோகத்தை திமுக அரசு அரங்கேற்றி இருக்கிறது. இது மிக மிக கேவலமான ஒரு முயற்சி. இது மக்கள் மன்றத்தில் விட்டுட்டோம், மக்கள் தோக்கடிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இறுதியா, செங்கல் பிரச்சாரம் மேற்கொண்டு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் முன்னாடி மேற்கொண்டு இருந்தாரு, இன்னைக்கு நீங்க அதே செங்கல் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கீங்க, எந்த மாதிரியான செங்கல்ல இருக்கானே? நம்முடைய செங்கலை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எய்ம்ஸ் மதுரையை பொறுத்தவரை 2026 எய்ம்ஸ் மதுரை மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடும். இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கு. 180 குழந்தைகள் அட்மிஷன் ஆகி ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க. 100,000 மேற்பட்ட இதே எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கு. 180 குழந்தைகள் அட்மிஷன் ஆகி ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க. 100,000 மேற்பட்ட இதே செங்கல்னால தான் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரி உருவாகி இருக்கிறது. 100,000 மேற்பட்ட அந்த செங்கல் அதுக்குள்ள இருக்கு. அதுல 1800 ஏழை குழந்தைங்க படிக்கிறாங்க. இதெல்லாம் மோடி அரசு மத்தியிலும் அதிமுக அரசு மாநிலத்திலும் இருக்கும் பொழுது வந்த 11 மருத்துவக் கல்லூரி. இந்த செங்கலும் அங்கிருந்தான வந்துச்சு. இந்த செங்கல் 11 மருத்துவக் கல்லூரியில இது மாதிரி 100,000 செங்கல் இருக்கு. இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செங்கல்னாலதான் இன்னைக்கு ஏழை பங்காளன் மருத்துவராக படித்துக் கொண்டிருக்கின்றார். 2009 திமுக தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்காங்க, தர்மபுரியில சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்போம் என்று. 14 வருஷமாகி ஒரு செங்கல் கூட வைக்கல. அதனால் தான் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிந்தவுடன் இந்த செங்கல் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பார்சல் அனுப்ப போறேன். தர்மபுரியில சிப்காட்டை அமைத்த பிறகு அந்த செங்கல் அவர் எனக்கு கொடுத்தரலாம். அதே போல மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை முழுமையாக வந்த பிறகு அந்த செங்கலை நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா எங்களை பொறுத்தவரை தேதி சொல்லிட்டோம், 2026. இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில குழந்தைங்க படிக்கிறாங்க, எய்ம்ஸுக்கு டைரக்டர் இருக்காங்க. ஆனா சிப்காட் வந்துச்சா? இதே போல லட்சக்கணக்கான செங்கல்ல மருத்துவக் கல்லூரி தமிழகத்துல மத்திய அரசு 60%, அதிமுக அரசு 40%, 11 மருத்துவக் கல்லூரி 1800 சீட்டை உருவாக்கி இருக்கோம். அதுல இந்த செங்கல் போகலையா? லட்சக்கணக்கான ரூபாய்க்கு தமிழகத்துல துறைமுகம், சாலை, போக்குவரத்து, இதை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்டி கொடுத்திருக்காரு. அதுல இந்த செங்கல் இல்லையா? இந்த மாதிரி முட்டாள்தனமான அரசியெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் விட்டுவிட்டு, பட்டத்திலவரசர் விட்டுவிட்டு, 22 அவர் அப்பா தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சாருன்னு ஓட்டு கேட்டு வருவதற்கு துப்பில்லாத உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை தூக்கி கொண்டு வருவது நகைச்சுவையாகவும் அவர்